எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. பெரும் தலைவர் காமராசரின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கல்வித்துறையை மதவாத அரசியலிலிருந்து மீட்டெடுக்க பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்தார். அனைத்து தரப்பினரும் கல்வி பெறுவதற்கு அடித்தளம் அமைத்தவர், ஊராட்சிக்கு ஒரு பள்ளி என்கிற வகையில் தமிழகம் முழுவதும் கல்வி சாலைகளை அமைத்த பெருமைக்குரிய தலைவர். ஆகவேதான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று தமிழக அரசு அறிவித்து அதனை நாம் கொண்டாடி வருகிறோம். கல்வி இந்தியா முழுவதும் காவிமயமாகி வருகிற இந்த சூழலில் கல்வித்துறையை மதவாத அரசியலில் இருந்து மீட்கவும் காக்கவும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் உறுதியேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து விலக்கி மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வருகிறோம். அந்த கோரிக்கை வெல்லும் வரையில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். அஞ்சல் துறை தேர்வுகளை தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் 29ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அஞ்சல் துறையில் தேர்வு நடைபெற உள்ளது. கடந்த காலங்களில் தமிழிலும் அந்த தேர்வு எடுக்கப்பட்டன. ஆனால் தற்போது மத்திய அரசு அஞ்சல் துறை ஆங்கிலத்திலும் இந்தியிலும் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறது. பிராந்திய மொழிகளின் மீதான கொடூரமான தாக்குதலாகும். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. மீண்டும் தமிழிலும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் எழுத அனுமதிக்க வேண்டும் என்று மேலும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், ஆணவ கொலைகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆளும் கட்சி எதிர்கட்சி என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் அனைத்து தரப்பு மக்களும் நீட் தேர்வு கூடாது என்கிற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நிலையில் மத்திய அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களும் மதிப்பெண் சதவீதத்தை வைத்து இந்த கல்விக்கான தேர்வை செய்ய வேண்டும், மருத்துவச் சேர்க்கையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.